ஸோ இந்த சைட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆவட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஆவட் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஓகேங்களா, மற்ற ப்ராஜெக்டில் கொடுக்க முடியாத பெஸ்ட் ப்ரைஸஸ் நம்ம தரோம். நீங்கள் எங்கே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கூட நம்ம ரேட்டுக்கு கிடைக்காது. நம்ம நெகோஷியபிளாக பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரேட் நெகோஷியபிளோட ரேட்டே கம்மியாக தான் இங்கே இருக்குது. ஸோ ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் பிளாட். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு பிளாட் வேணால் பிளாட் கொடுத்துடலாம். அவங்க சில கஸ்டமர்ஸ் வந்து வீடோட கட்டி கொடுக்குன்னு கேட்குறாங்க. வீடோட கட்டி கொடுக்குறோம், அதோட பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். நம்மளோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே சார், அதாங்க உங்ககிட்ட உங்கள் கையில் ஒரு 5 to 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த ஆவுவடி பக்கத்தில் ஒரு சூப்பரான பிளாட்டை புக் பண்ணிக்கிற முடியும். ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், உங்கள் கையில் ஒரு 5 to 6 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டில் ஒரு நல்ல பிளாட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோட ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான உபயோகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் உண்டார், சார் கிட்ட நம்ம எல்லா குவஸ்டினுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். ஓகே சார், சார் எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் சௌக்கியம் சார், நல்லா இருக்கும் சார். ஏகநாதன். சூப்பர் அமீர் சார். நீங்கள் சார், நீங்கள் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புதுசாக பார்க்க தெரியாது இல்லையா, அதான் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சார், என் பேர் ஏகநாதன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர், மகாலட்சுமி நகர். ஓகே, நம்ம சைட்டோட நேம். ஓகே, இந்த சைட் பேர் வந்து மகாலட்சுமி நகர் இல்லையா? ஸோ சார், இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சார்? நம்ம சைட் எக்ஸாக்டாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆவடி, ஆவடியிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட் லொக்கேட்டட் ஆயிருக்கு சார். ஓகே, ஆவட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3.5 கிலோமீட்டருங்களா? சூப்பர். ஓகே ஸோ அதாங்க, ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆவட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆவட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அப்படி ஆவடிக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் என்னென்ன அம்யூனிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார், நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 4.5 ஏக்கரில் காம்பவுண்ட் வால், சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கும். 7 ஃபீட்டில் காம்பவுண்ட் வால். ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாமரம் இருக்கும். ஆமாம், டிசைனிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நாங்கள் டிசைன் பண்ணிருக்கிறோம். ஃப்ளாட்டுக்கு ஒரு மாமரம் இருக்கும். அடுத்தது ஓகே, பிளாக் டாப் ரோடு. ஓகே, எல்லா ரோடுமே பார்த்திங்கன்னா 24 அடி ரோடோட அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கிறோம் சார். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எலக்ட்ரிக்கல் உள்ளே வந்துடுச்சு சார். சூப்பர். ஓகே, நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு. நார்த் ஃபேஸிங் ஒரு என்ட்ரன்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே 18 அடியில் பிரம்மாண்டமான ரெண்டு ஆர்ச்சோடு உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். சூப்பர். ஓகே, வர வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் இருக்கும். நீங்கள் ரெசிடென்சியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாவில் சென்டர் ஆஃப் மையத்தில் நம்ம ஃப்ளாட் இருக்குது சார். அதான், ஸோ இந்த நம்ம ஃப்ளாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாமே. ஸோ அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா இடத்துல எல்லாமே வீடுகள் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஊருக்கு அவுட்ரோ இல்லை வெளியவே கிடையாது, ஊருக்கு மத்தியில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் மகாலட்சுமி நகர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது சார்? நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் சரௌண்டிங்கில் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே இருக்குது இல்லையா? ஓகே ஓகே, ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்மையா, வேலம்மாள், மகரிஷிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெயகோபால் கரோடியா, நர்சரத் ஸ்கூல்ஸோட பேசிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, காலேஜ் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அண்டு சென்ட் பீட்டர் காலேஜ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே ஓகே ஓகே, ஸோ அதுங்க, ஸோ ஆவடிக்குள்ளே இருக்கனால எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம லொக்கேஷனுக்கு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி பயன்படுத்த முடியும் சார்? டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், ஷேர் ஆட்டோஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர் ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 ரூபா இருந்தால் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே, ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 30 ரூபா இருந்தால் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே, பஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸில் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. சூப்பர். நம்ம சைட்லேருந்து 500 மீட்டர் தாண்டிங்கன்னா பஸ் ஸ்டாப் தான், இன்னொரு பஸ் ஸ்டாப் ஒரு 1 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப், ரெண்டு ரூட் ஆஃப் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது நம்மளுக்கு. ரைட், ஓகே 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 சார். அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார்? நம்ம சைட்டோட அப்ரூவல் பார்த்தீங்கன்னா சிஎம்டி வித் ரெரா அப்ரூவல். சிஎம்டினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட், 100% கிளியர் டாக்குமெண்ட் நம்மளுது. 80 to 90% வரும் பிளாங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. சிஎம்டி வித் ரேரா ப்ராஜெக்ட்னால ஈஸியாக லோன் கிடைக்கும் நம்மளுக்கு. சூப்பர். ஓகே சார், அதான், ஸோ இவங்க வந்து சிஎம்டி வாங்கிட்டாங்க, ரேராவும் வாங்கிட்டாங்க. ஓகே சார், ஸோ வாட்டரை பொறுத்த வரையும் எத்தனை அடிலிருந்து அந்த சைட்டில் தண்ணி வருது சார்? நம்ம சைட்டோட மெயின் ஃபெசாலிட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இந்த ஏரியாவில் தண்ணி நல்லாயிருக்கும். ஆர்ஓ ப்யூரிஃபிகேஷன் எதுவும் போடாமல் கிரவுண்ட் வாட்டரை டைரெக்டாகவே குடிக்க முடியும். சைட்டில் 35 அடிலிருந்து 40 அடியில் தண்ணி இருக்குது. நல்ல தண்ணி நல்லாயிருக்கும். இங்கே நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போரும் போட்டிருக்கிறாங்க, அதோட ஃபோட்டோஸும் உங்களுக்கு வீடியோவில் கிளிப்பிங் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆகலாம். அதுங்க, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு போர்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டுலேயுமே தண்ணி பக்கவாக வந்துக்கிட்டு இருக்குது.
சரி ஓகே சார். ஸோ இந்த ஆவடி டிரைவ் ஸ்டேஷன்லேருந்து ஸோ நம்ம சைட்டுக்கு இடையில சைட்டே இல்லை, உண்மையை சொல்ல போனால் அதுதான். ஸோ ஆவடிக்குள்ளே சைட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தா அப்போ நம்ம சைடு தான் ஆரம்பிக்கும். இருந்தாலும் இதுக்கப்புறம் சைட்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் பேக் சைடில் சைட்டு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நான் அங்கே வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட ஒரு சைட்டு சூஸ் பண்ணணும் சார். நம்ம சைட்டுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜ் நகர் பேக் சைடில் இருக்கும். ஒரே ரோடு 2.25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு. லாஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா நம்ம சைட்டு சைட்டு சூப்பர். எங்கேயுமே லெஃப்ட் ரைட் பெண்ட்லாம் எடுக்க தேவையில்ல, ஒரே ரோடில் சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃபார் மார்க்கெட்லேருந்து எல்லாமே ப்ரொவிஷ்னல்ஸ் வாங்குறது எல்லாமே ஒரு 800 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையான ப்ரொவிஷ்னல்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அதனால் சைட்டை வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சைட்டோட நியர்பை கொடுத்துட்டோம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மற்ற ப்ராஜெக்டில் கொடுக்க முடியாத பெஸ்ட் ப்ரைஸஸ் நம்ம தரோம். நீங்கள் எங்கே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கூட நம்ம ரேட்டுக்கு கிடைக்காது. நம்ம நெகோஷியபிளாக பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரேட் நெகோஷியபிளோட ரேட்டே கம்மியாக தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதாங்க, ஸோ ஆவடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சைட்டே கிடையாது ஓகேங்களா. இது தாண்டி தான் போகணும், மற்ற சைட்டெலாம் தாண்டி தான் போகணும். அப்படி இருக்கும்பொழுது மற்ற சைட்டை விடையும் இவங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, இதுலேயுமே இவங்க நெகோஷியபிள் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த சைட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நம்ம சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு ப்ராஜெக்ட் ஓகே. ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபுல் சோல்ட் அவுட், 59 ஃப்ளாட் பார்த்திங்கன்னா ஃபுல் சோல்ட் அவுட் ஓகே, வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 5 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. பேஸ் போட்டிருக்கிறாங்க, சில பேர் பேஸ் போட்டுருக்காங்க, சில பேர் போர் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், பார்த்து தெரியும். அடுத்த ஃபேஸ் 2 பார்த்திங்கன்னா ஒரு 2 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 5 ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ ஃபேஸ் 2 தான் செல்லிங்கில் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு 43 ஃப்ளாட்டில் இன்னும் ஒரு 20 ஃப்ளாட் நம்ம கிட்ட இருக்குது. அவ்வளோதான் இருக்குது, 20 தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ளாட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதாங்க, ஸோ மொத்தத்துக்கு இன்னும் பார்த்தோம்னா 20 தான் இருக்குது. ஸோ ஊர்களுக்கு மத்தியில் ஆவடிக்கு ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி ஓகே சார், இவ்வளவு வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது சார்? நம்ம சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 3800 வந்து நெகோஷியபிள் கொடுக்குறோம். ஓகே. ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் ஒரு ஆஃபராக நம்ம பண்ணி தரோம். அதுவும் நம்ம சேனல்லேருந்து வராங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதாங்க, நீங்கள் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சார், அப்படி இருக்கும்போது இங்கே லே அவுட் எந்த சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது? நம்ம ஃப்ளாட்டோட லே அவுட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள் சார். ஓகே. 850 ஸ்டார்ட் ஆகும். 850 இல்லை, அது ஆல்மோஸ்ட் இப்போ 900 தான் கிட்டத்தட்ட 10 பீஸுமே 900 இருக்குது. அடுத்தது 1500 1800 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஓகே. மேஜராக ஒரு நடுத்தர மக்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரைஸஸும் இருக்கும், அவங்க வாங்குற ஸ்கொயர் ஃபீட்டும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், நீங்கள் ஃப்ளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் ப்ளாட். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ப்ளாட் வேணுன்னா ப்ளாட் கொடுத்துடலாம். அவங்க சில கஸ்டமர்ஸ் வந்து வீடோட கட்டி கொடுக்குன்னு கேட்குறாங்க, வீடோட கட்டி கொடுக்குறோம். அதோட பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம், நம்மளோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதாங்க சார், நீங்கள் ப்ளாட் வேணும் அப்படின்னா ப்ளாட் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லைங்க எனக்கு வீடு கட்டுத்தாங்க அப்படின்னு சொன்னாலுமேவும் சாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வீடு வாங்க முடியாது, இல்லை இடமும் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது லோன் ஆப்ஷன் தான் போய் ஆகணும். ஸோ லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா சார்? லோன் அரேஞ்ச்மெண்ட் வைசஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். ஒரு 80-90% லோன் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் கையிலேருந்து ஒரு 5-6 lakhs இருந்தால் போதும், ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். மற்றது லோன் பண்ணிடலாம். அவங்களோட சிவில் ஸ்கோர், சேலரி பேசஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நாங்கள் புக்கிங்கே எடுக்கிறோம். ஏன்னா ஒரு அவங்க ஒரு கனவு இல்லத்தை பார்த்துடுறாங்க, இந்த இடம் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சிடுச்சின்னு. அப்புறமா லோன் எலிஜிபிள் வரலன்னா அவங்க மனசு கஷ்டமாகும். ஃபஸ்ட்டில் செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு லோன் ரெடின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம புக்கிங் எடுத்து அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நல்லபடியாக கொடுத்தோம். சூப்பர். ஓகே சார், அதாங்க உங்ககிட்ட உங்கள் கையில் ஒரு 5-6 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த ஆவுவடி பக்கத்தில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டை புக் பண்ணிக்கிற முடியும். ஓகே சார், எல்லா பேத்துக்குமே லோன் கிடைக்காது இல்லையா? ஸோ நீங்கள் எந்தெந்த மார்க் ப்ரொஃபைலுக்குலாம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரீங்க சார்? இதில் ஐடி பீப்புள்ஸும் பண்ணிடலாம் சார், பிஸ்னஸ் பர்சனுக்கும் பண்ணிடலாம், சேலரி பர்சன்ஸ்க்கும் பண்ணிடலாம். அது இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிரான்ஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, வேன். அவங்களோட அவங்களுக்கு கீழே ஒரு 5 வண்டி ஓடும். அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் மேன் தான், அவங்களும் டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம். அதுக்கான பேங்கிங் தனியாக வச்சிருக்கிறோம். சில பேங்கிங்ஸில் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு பேங்கிங் நம்ம செக்டர் வச்சிருக்கோம். அதுங்க, அதாவது உங்க கையில் ஒரு 5-6 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அந்த ஆவரேஜ் டிரைவர் டெஸ்ட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ளாட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே சார், இந்த சைட் ஆல்ரெடி ஊருக்குள்ளே தான் இருக்குது, சுற்றி பார்த்தா போனால் வீடாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அப்படின்ற நோக்கி வாங்க மாட்டாங்க இல்லையா? சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்னும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணும்போது நல்ல ரேட்டுக்கு போகும், அப்போ சேல் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு
அப்போது நீங்கள் செல் பண்ணி தருவீங்களா சார்? கஸ்டமர்ஸ் இன் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி ரீசேல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸஸோ நம்ம அதை பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருவோம், கூட இருந்து நானே பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. அது அதோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி, அவங்க அவங்க அப்பா வாங்குறாங்கன்னா பசங்களுக்கு யூஸ் பேஜ் தான் நம்ம கொடுக்குறோம். ரீசேல்ஸ் வைசஸ் போக வேண்டாம், நல்ல ப்ராஜெக்ட் இது, இருக்க நல்ல டெவலப்டான ஏரியா இது. கண்டிப்பாக ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக நம்மளுக்கு எல்லாருமே லட்சாதிபதி அன்னைக்கு இன்னைக்கு லட்சாதிபதி அன்னைக்கு கோடீஸ்வரர் இல்லையா அதுங்க. ஸோ ஸோ இவ்வளோ பூம் இவ்வளோ ஹைக் பக்கத்தில் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னொரு 5 வருஷமோ 6 வருஷமோ இல்லை 10 வருஷம் கூட வாங்கிக்கலேன் ஆச்சு அப்படின்னா அப்போது இதோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு லட்சத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு கோடியில் சம்பாதிக்க கொடுக்க முடியும், எங்களாலே கொடுக்க முடியாது. ஸோ அதாங்க, ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட உங்கள் அமீர், டாடா, பை பை, சி யூ.